நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சமூக இடைவெளியுடன் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கொரோனா பரவல் காரணமாக நாடு முழுவதும் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை மத்திய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி நடத்த தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உரிய தொற்று தடுப்பு நடைமுறைகளை பின்பற்றி மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் பார்வையாளர் அரங்கம் மற்றும் வளாகம் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொண்டு சமூக இடைவெளியுடன் கூட்டத்தொடரை நடத்துவதற்கு மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா ஆகியோர் ஒப்புதல் வழங்கினர். இதன்படி மாநிலங்களவை அரங்கத்தில் 60 உறுப்பினர்களும், பார்வையாளர்கள் அரங்கில் 51 உறுப்பினர்களும், மக்களவை அரங்கில் 132 உறுப்பினர்களும் அமரும் வகையில் சமூக இடைவெளியை பின்பற்றி இருக்கை வசதி செய்யப்பட்டுள்ளது. பிரதிநிதிகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்தந்த கட்சிகளுக்கு இதில் இருக்கை வசதி வழங்கப்படும் என மாநிலங்களவை செயலகம் கூறியுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காகிதங்களை பயன்படுத்துவதை குறைக்கும் வகையில் உரிய ஏற்பாடுகளை செய்யுமாறு மாநிலங்களவை செயலக அதிகாரிகளுக்கு வெங்கையா நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இதற்கான ஆய்வுகள் மற்றும் ஒத்திகையை இந்த மாதத்தின் 3வது வாரத்திற்குள் முடிக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதையொட்டி கடந்த 2 வாரங்களாக ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD News@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.